இப்ப பாக்குறது வந்து எக்ஸசைஸ் 6.1 ல குவெஸ்டின் நம்பர் 8 யூ ஆர் गिवन 2 பாயிண்ட்ஸ். ஒன்னு வந்து ஆரிஜின். ஆரிஜின் நம்ம எப்பமே எப்படி எடுத்துக்குவோம், O 0, 0. அடுத்த பாயிண்ட் வந்து R. இந்த R அப்படிங்கிறது வேரியபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேரியபிள் பாயிண்ட் என்ன, மாறும் புள்ளி, மாறிட்டே போகும். ஆனா நம்ம ஜென்ரலா ஒரு A கமா B அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஓ 0, 0. R என்பது வேரியபிள் பாயிண்ட். இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, லைன் ஆன் த பராபோலா பாயிண்ட் இன்டேஷன் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பியூர் வேரியபிள் பாயிண்ட். இதை நான் எழுத வந்துட்டேன், ஒய் சைட் ஈக்குவல் டு 4ax, ஒய் சைட் ஈக்குவல் டு 4x, ஒய் சைட் ஈக்குவல் டு 4xங்கிறது இப்பே பராபோலா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இது வந்து ஒய் சைட் ஈக்குவல் டு 4x. இந்த ஆறுங்கிற பாயிண்ட் வந்து இது மேல இருக்கு, இது மேல பராபோலா மேல இருக்கு. அப்ப ஆறு நம்ம ஏ கமா பின்னு எடுத்துட்டோம். ஓ அப்படின்னா 0, 0. இதனுடைய நடுப்புள்ளி பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பியை நம்ம எப்பவுமே நம்ம எப்படி எடுப்போம், யூஸ்ஃபுல்லா எக்ஸ்கமா சி. அப்ப இந்த இடத்துல இது வந்து பி எக்ஸ்கமா சி, அதனுடைய லோக்கஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் பி பி எக்ஸ்கமா சி, எக்ஸ்கமா சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ நமக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா இருக்கு. மிட் பாயிண்ட் என்ன, x1 பிளஸ் x2 பை 2, then y1 plus y2 by 2. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, x கமா k ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ f1 y1ங்கிறது இது இல்லையா, இந்த OR. அப்போ ORனோட மிட் பாயிண்ட் இருக்கு. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் OR வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கிறோம், x கமா k. f1 x2 என்ன, 0 plus a by 2, then 0 plus d by 2. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு, x கமா a அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது இம்ப்ளைஸ் a by 2 ஈக்குவல் டு a, then d by 2 ஈக்குவல் டு a. இது வந்து 0 விட்டுட்டு a by 2 ஈக்குவல் டு a, then d by 2 ஈக்குவல் டு a. அண்ட் வி நோ இந்த பாயிண்ட் இதற்கு மேலே நமக்கு a ஈக்குவல் டு 2x, then b ஈக்குவல் டு 2a. Then A comma B lies on the parabola y square equal to 4x. A B க்கு எதுமே இருக்கு, y square equal to 4x அமைந்துள்ளது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y square equal to 4x அந்த AB னுடைய மதிப்பை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Therefore y square equal to 4x inside, இது மேலே இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டு இருக்கு. இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டு எதுனால இருக்கு, இது மேலே இருக்கு. பட் ஏ நம்ம என்ன வச்சிட்டோம், 2x அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம். தென் பி வந்து 2k. அப்போ இந்த ஏபியில் இப்போ என்னவோ மாறிடுச்சு, 2x 2k அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஒய்க்கு பதிலாக 2k² ஈக்குவல் டு 2h. எதனால் சப்ஸ்டிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் மேலே இருக்கு. அப்போ அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ 4k² ஈக்குவல் டு 8h, தேர்ஃபோர் k² ஈக்குவல் டு 2h, தேர்ஃபோர் லோகஸ் ஆஃப் பி இஸ் தட் இஸ் பி இன் நியம பாதை. எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹெச் அப்படிங்கிறத எக்ஸ்எல் மாற்றிக்கணும், கே அப்படிங்கிறத ஒயின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன எடுக்கலாம், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2x இஸ் த லோகஸ் ஆஃப் பாயிண்ட் பி. தேங்க்யூ.